உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உரிமைக்கள வணக்கங்கள். உலகத் தமிழர் பேரமைப்பு தலைவர் பழ நெடுமாறன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்தித்து கூறிய கருத்துக்கள் எல்லாம் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உலகத் தமிழர்கள் மத்தியிலும் ஸ்ரீலங்கா அரசு மத்தியிலும் இது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. 1954 நவம்பர் 26 தேதி இலங்கை தீவில் உள்ள வல்வெட்டி துறையில் பிறந்தவர்தான் மேதகு வே பிரபாகரன் அவர்கள். உலகத் தமிழர்கள் எல்லாம் இவரை தமிழ் தேசிய தலைவராக மதிக்கிறார்கள் என்றாலும் இலங்கை, இந்தியா, யுஎஸ்ஏ மற்றும் பல நாட்டு அரசுகளால் இவர் ஒரு பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டார் என்றும், இறுதியாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் 2009 மே 18 அன்று முல்லைத்தீவு பகுதியில் கொல்லப்பட்டதாக இலங்கை இராணுவம் அறிவித்திருக்கிறது. எனினும் விடுதலை புலிகளின் பன்னாட்டு தொடர்பாளர் சே பத்மநாபன் விடுத்த அறிக்கையில் பிரபாகரன் 2009 மே 17 நாள் இறந்ததாக அறிவித்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விடுதலை புலிகள் மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவம் இடையே 2009 ஆண்டு இறுதிக்கட்ட போர் நடைபெற்றது. அந்த சமயத்தில் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் போரில் இறந்துவிட்டதாக அறிவித்த இலங்கை அரசு அது தொடர்பான புகைப்படங்கள் எல்லாம் வெளியிட்டு, இந்த நிலையில தான் பழநெடுமாறன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தஞ்சாவூரில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பழநெடுமாறன் அவர்கள் மற்றும் கவிஞர் காசி அனந்தன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினர். மேதகு பிரபாகரன் அவர்களும் குடும்பத்தினரும் நலமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான அறிக்கை ஒன்றை அவர் முதலில் வாசித்தார். தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் பற்றிய ஒரு அறிவிப்பை ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோர் முன்னிலையில், பல்வேறு தலைவர்கள் முன்னிலையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்சே ஆட்சி வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பியுள்ள சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார் என்ற நற்செய்தியை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட யூகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம். தமிழீழ மக்களின் விடுதலைக்கான திட்டத்தை அவர் விரைவில் அறிவிக்க உள்ளார். தமிழீழ மக்களும் உலகத் தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவை அளிக்க முன்வருமாறு வேண்டுகிறோம். விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் காலூன்ற அனுமதிக்கவில்லை. இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதனுடனும் எந்த காலகட்டத்திலும் எத்தகைய உதவியும் பெறுவதில்லை என்பதிலும் பிரபாகரன் மிக உறுதியாக இருந்தார். தற்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்திய எதிர்ப்பு தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும், இந்து மக்கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென இந்திய அரசை வேண்டுகிறோம். இதில் தமிழக அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் ஒன்றுபட்டு நின்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு துணை நிற்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. இதற்கு பிறகு செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த பழநெடுமாறன் அவர்கள், பிரபாகரன் குடும்பத்தினருடன் எனக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் மூலம் அறிந்த செய்திகளை அவர்களுடைய அனுமதியுடன் இங்கே வெளியிடுகிறேன். அவர் எங்கே இருக்கிறார், எப்பொழுது வருவார் என்பது குறித்து எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர் விரைவில் வெளிப்படுவார். மனைவி மகள் நலமுடன் இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். இவ்வளவு நாள் கழித்து இதை அறிவிக்க காரணம் என்ன என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது, சர்வதேச சூழல் தற்போது கனிந்திருக்கிறது, சிங்கள மக்களுக்கு இப்பொழுதுதான் உண்மைகள் புரிய துவங்கி இருக்கிறது, இதைவிட நல்ல சூழல் என்ன இருக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். ஆனால் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பது குறித்த செய்திகளை இலங்கை இராணுவம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருப்பதாக கூறப்படுவது குறித்து இலங்கை இராணுவத்தின் ஊடகப் பேச்சாளர் பிரிகேடியர் ரவிஹோரத்திடம் கேட்டபொழுது, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதிக்கட்ட யுத்தத்தில் கொல்லப்பட்டு விட்டதற்கான ஆதாரங்கள் தம்மோசம் உள்ளதாக தெரிவித்தார். மேலும் 2009 ஆண்டு நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தில் பிரபாகரன் கொல்லப்பட்டார். டிஎன்ஏ ஆதாரங்களையும் நாம் எடுத்துள்ளோம். 2009 ஆண்டு மே மாதம் 18 தேதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் அவர் கொல்லப்பட்டார். ஏனெனில் எங்களுக்கு அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்பது தெளிவாக தெரியும், அதில் சந்தேகமே இல்லை என்று பிரிகேடியர் ரவிஹோரன் பிபிசி தமிழிடம் தெரிவித்திருக்கிறார். பழநெடுமாறன் அவர்கள் கூறிய இந்த கருத்தை முழுமையாக புறந்தள்ளிவிட முடியாது என்பதால் பிரபாகரன் அவர்கள் பற்றிய தகவல்களை மீண்டும் திரட்ட இந்திய மத்திய உளவுப் பிரிவினர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் பிரபாகரன் அவர்கள் தொடர்பான தகவல்களை தமிழக கியூ பிரிவு போலீசாரும் திரட்டத் தொடங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பிரபாகரன் அவர்கள் மரணமடைந்ததாக ஏற்கனவே திரட்டப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டு புலனாய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கிறது. பிரபாகரன் அவர்கள் குறித்து வெளியிட்ட தகவல் தொடர்பாக நெடுமாறன் மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் விசாரணை நடத்தவும் உளவுப் பிரிவினர் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.
அது மட்டுமல்லாமல் நெடுமாறன் அவர்கள் மற்றும் அவரது தொடர்புடையவர்கள் நடமாட்டம் கண்காணிப்பு வலயத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் பழநெடுமாறன் அவர்கள் கூறிய இந்த கருத்துக்கள் எல்லாம் உலகத் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது உண்மை. இந்த நிலையில் பெரியார் திராவிட கழக துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான துரைசாமி அவர்கள் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக கூறுவதில் உண்மையில்லை, அவரது இறப்பு சான்றிதழ் சென்னை செஷன் நீதிமன்றத்தில் உள்ளது, அவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்வது நல்ல எண்ணத்தில் சொல்லப்படவில்லை என்று கூறியிருக்கிறார். சென்னையில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான துரைசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், பிரபாகரன் உயிருடன் உள்ளார் என்ற செய்தி முற்றிலும் தவறான வதந்தி, வேண்டுமென்று சிலர் அரசியல் காரணத்துக்காக பரப்புகின்றார்கள். 2009 வீரமரணம் அடைந்த அவரது உடல் அடையாளம் காணப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. அவர் ஒரு இயற்கை போராளி, போர்க்குணம் மட்டுமே நிறைந்த தலைவர். மறைந்து வாழும் வாழ்க்கையை அவர் வாழ மாட்டார். பிரபாகரன் மீது இருந்த சென்னை செஷன் நீதிமன்றத்தில் இருந்த 2 வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டது. அவரது இறப்பு சான்றிதழ் சென்னை செஷன் நீதிமன்றத்தில் உள்ளது. அவர் உயிருடன் இருக்கிறார் என்று சொல்வது நல்ல எண்ணத்தில் சொல்லப்படவில்லை என்று பகீர் தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தின் பின்னணியில் சதி உள்ளது. அந்த சதிக்கு தமிழக தலைவர்கள் விலை போய் உள்ளார்கள். நாங்களும் பிரபாகரன் அவர்கள் மறைந்திருக்க கூடாது என்று தான் ஆசைப்பட்டோம். ஆனால் பொய் சொல்வதால் என்ன அர்த்தம் உள்ளது? நெடுமாறன் மீது சட்டத்தில் இடமிருந்தால் நாளையே வழக்கு தொடர்வோம், அவர் நீதிக்கு புறம்பாக செயல்படுகிறார் என கூறியிருக்கிறார். ஆனால் பிரபாகரன் அவர்களுக்கு அவமானம் உண்டாக்க இந்த செயலை செய்கிறார்கள். இதை நான் முழுமையாக கண்டிக்கிறேன். நெடுமாறன் நீண்ட அனுபவம் உடையவர்தான். அது மட்டுமல்லாமல் பிரபாகரன் அவர்களை குறித்த தேடுதல் இணையத்தில் இன்னும் அதிகரித்துள்ளது. அதேபோல் இந்திய உளவுத்துறையின் தேடுதலும் துவங்கியிருக்கிறது என்பது அறிய முடிகிறது. பிரபாகரன் அவர்கள் குறித்த தகவலை திரட்டத் தொடங்கியிருக்கிறது, மீள் பரிசோதனை செய்ய தொடங்கியுள்ளது என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலில் வெளியாகிற தகவல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.